பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். சங்கீதம் 10:12 வாசிக்கின்றோம். சமீப நாட்களாக கன்னியாகுமரியை சார்ந்த வலைதளங்களிலே ஷார்டேஜ் பாபு என்கின்ற ஒரு நபரை புகழ்ந்து பாராட்டி வருகின்றார்கள். இவர் 2008 வருடம் அரசு பேருந்தின் நடத்துனராக பணியாற்றப்பட்டார். அதற்கு முன்பதாக அங்கிருந்த செங்கல் சூளையிலே அனுதின கூலியாளியாக அவர் வேலை செய்து வந்தார். ஆகவே ஏழைகள் படுகின்ற பாடுகளை இவர் நன்கு உணர்வார். அரசு பேருந்தின் நடத்துனரான பின்பு இவர் ஏழைகளுக்கு உதவ தொடங்கினார். அந்த பேருந்தில் பயணிக்கின்ற வயது மூத்தவர்களுக்கு பேருந்தில் பொருட்களை ஏற்றி விடுவது, அவர்களை பேருந்தில் இருந்து இறக்கி விடுவது என்று சொல்லி பல உதவிகளை செய்ய தொடங்கினார். மேலும் அந்த பேருந்தில் பயணிக்கின்ற உடல் ஊனமுற்றவர்களுக்கான கட்டண தொகையை இவர் வசூலிப்பதில்லையாம், இவரே தன் கைகளில் இருந்து அந்த காசை போடுவாராம். ஒவ்வொரு நாளும் பணிமனைக்கு சென்று கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது அந்த மொத்த தொகையிலே ஷார்டேஜ் ஏற்படுமாம். ஆகவே தான் இவரை எல்லோரும் செல்லமாக ஷார்டேஜ் பாபு என்று சொல்லி அழைக்கின்றார்கள். மேலும் அந்த பணத்தை ஈடுகட்டுவதற்கு விடுமுறை நாட்களிலே செங்கல் சூளையிலே சென்று வேலை செய்து அந்த பணத்தை கட்டி வருகிறாராம். ஒரு ஏழ்மையான மனிதன் தன்னை போன்ற ஏழைகளை மறக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வானத்தின் பூமியும் படைத்த தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏழ்மையின் அவதாரம் எடுத்து நம்மை போல வாழ்ந்து சகல பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 10:10 வாசிக்கின்றோம், அவர் ஏழைகளை மறப்பதில்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார், அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய அவர் செவிகளை சாய்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறாராம். ஆப்பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் நம்மை மறவாத ஒரு இயேசு உண்டு, நமக்கு சகாயரான ஒரு இயேசு உண்டு, நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு இயேசு உண்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசு உண்டு என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.